ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா? கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வர்றது வந்து ப்ரெக்னென்சியோட சிம்டமா? எதனால் அடிக்கடி யூரின் வருது அண்ட் இது வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ங்கிறது எந்த டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறத வச்சு கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வர்றது வந்து ப்ரெக்னென்சியோட ஏர்லி ஸ்டேஜோட சிம்டமான்னு கேட்டால், ஆமாம், இது வந்து காமனான சிம்டமில் ஒன்று தான். எதனால் ஃபஸ்ட்டு நமக்கு அடிக்கடி யூரின் வருது அப்படின்னா, நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வந்து பெருசாகுது, குழந்தை பதிகிறதுனால அது வந்து மற்ற பார்ட்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூரினரி பிளாடரை வந்து அது வந்து அழுத்துறப்போ நமக்கு வந்து யூரின் வருது. இதெல்லாம் லேட்டாக தானே வரணும், ஏன்னா பேபி வந்து வளர வளர தானே இதெல்லாம் நடக்கணும். ஏன் ஃபர்ஸ்டே நமக்கு வந்து யூரின் வந்து ஃப்ரீக்வெண்டாக வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறப்போ இதோட ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரு உருவாகிறப்போ நேச்சுரலாகவே உங்கள் உடம்பு வந்து பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும், அதிகமான இரத்த ஓட்டம் வந்து உங்களோட உடலில் இருக்கும். இது வந்து பேபிக்கு தேவையான நியூட்ரிஷனுக்காக. ஸோ அதனால் நம்மளோட கல்லீரல் கூட ரொம்ப அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும், இதனால் நிறைய ஃப்ளூயிட் வந்து அதிகமாகும். இந்த ஃப்ளூயிட் எல்லாமே தான் உங்களுக்கு ப்ராசஸ்லாம் முடித்து எடுத்து உங்களுக்கு வந்து யூரினாக வெளியே வருது. இதனால தான் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து யூரின் வர்றதுக்கான ரீசன். இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை உங்களோட இம்ப்ளான்டேஷன் டைமில் இருந்து இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கரு உருவாகிறப்போ தான் உங்களுக்கு உடம்பு வந்து தானாகவே பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது கரு உருவாகிற போலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் அதிகமாகும், பிளட் ஃப்ளோ அதிகமாகும், இதனால் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டான யூரினேஷன் வரும். இது வந்து தேர்ட் மந்தில் நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்ட் வந்து அதிகமாக, சாரி, யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அதிகமாக வருது, ஃபர்ஸ்ட் எனக்கு ஏர்லி ஸ்டேஜ்லலாம் இல்லை ஆனால் தேர்ட் மந்த்லேருந்து வருது அப்படின்னா, இதுக்கு ரீசன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட வளர்ச்சி, உங்களோட கர்ப்பப்பை வந்து விரிகிறதுனாலையும், உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யூரினரி பிளாடரை அழுத்துறதுனாலையும் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து உங்களுக்கு தேர்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது வந்து நைன்த் மந்த் வரைக்குமே இருக்கும், அதாவது நைன்த் மந்த் வரைக்கும்னா உங்களுக்கு வந்து பேபியோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி, மேபி அதோட தலை வந்து உங்களோட யூரினரி பிளடரை வந்து அழுத்துறப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய யூரின் வந்து ரொம்பவே டார்க் எல்லோவாக இருக்கலாம். இதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னென்சியை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு யூரினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது உங்களோட இம்ப்ளான்டேஷன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனப்போவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டைமில் எடுக்காதீங்க. உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சு கொஞ்சம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டரான இல்லை அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்துருச்சு, எனக்கும் ப்ரெக்னென்சி சிம்டம் இருக்குதுன்னு சொல்லி ஏர்லி ஸ்டேஜ் ரொம்பவே உங்களோட பீரியட் டேஸ் மிஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்காதீங்க. பீரியட் டேஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது, நாசியா இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, பீரியடும் மிஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிற கேசஸில் நீங்கள் வந்து உங்களோட பீரியட் டேஸ் தள்ளி போனால் ஒரு 2 to 3 டேஸ்லேயே நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 2-3 சிம்டம் தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்குது, எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லை, ஓவலேஷன் டைம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க மேபி உங்களோட பீரியட் டேஸ் மிஸ் ஆகி ஒரு 5 to 10 டேஸில் நீங்கள் எடுங்க, அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இதெல்லாமே உங்களோட யூரினில் ஹெச்சிஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஓவலேஷனில் இன்டர்கோர்ஸ் இருந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட வெர்ஜினல் ஏரியாவை கொஞ்சம் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுங்கள், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் உங்களோட பேபியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி உங்களுக்கு வந்து
உங்களோட வெர்ஜினல் ஏரியாவை கொஞ்சம் ஹைஜீனிக்காக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ஒரு வெட்டான, எப்போவுமே அது வந்து வெட்டாகவே இருக்காமல், அதாவது ஈரப்பதமாகவே இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது ஹெல்த்தாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.